கன்னியாகுமரி மாவட்டத்தில் மறைந்த புனித தேவசகாயத்திற்கு புனிதர் பட்டம் வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தெரிவித்துள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்றி பனிரெண்டில் பிறந்து ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டில் மறைந்த புனித தேவசகாயத்திற்கு வாட்டிக்கன் புனித பீட்டர் தேவாலயத்தின் போப் ஆண்டவரால் புனிதர் பட்டம் வழங்கப்பட உள்ளதை அறிந்து மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தில் இந்தியாவில் பொதுநிலையில் உள்ள ஒருவருக்கு புனிதர் பட்டம் முதல் முறையாகவும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு இப்பெருமை முதன்முறையாகவும் வழங்கப்படுவது சிறப்புக்குரியதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இறைப்பணியோடு சாதி மத ஏற்றத்தாழ்வுகளையும் பாடுபட்ட புனித தேவசகாயத்தின் பணிகளுக்கு இரண்டு நூற்றாண்டுகளுக்குப் பிறகு உலகளவில் கிடைத்திருக்கும் இந்த அங்கீகாரம் மகிழ்ச்சிக்குரியதாகும் என்றும் திரு டி டி தெரிவித்துள்ளார்